ஹலோ மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வயசான ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பையன் ஒரு அப்பா அவங்களுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ தான் நாளைக்கு நான் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுவேன், நாளைக்கு காலையில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் கூட நடக்குது. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் அவங்க அப்பா, அந்த பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24-25 வயசு இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கா, அவனுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட்டில் ஒரு வயசானவர் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மெயின் பிக்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர் தான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த ட்ரெயினோட ஜன்னல் வழியை பார்த்துட்ருக்கா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மரங்கள் வந்து, நம்ம யூஸ்வலாக ட்ரெயினில் போகும்போது மரங்கள் அப்படி ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ மரங்களை பார்த்து, அப்போ அங்கே பாருங்கள் மரங்கள் ஓடுது, அப்போ அங்கே பாருங்கள் சூரியன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, அப்போ அங்கே பாருங்கள் அந்த குருவி எவ்வளோ அழகாக இருக்குது, அப்போ அங்கே பாருங்கள் நாய் எப்படி இருக்குன்னு, அப்போ அங்கே பாருங்கள், அப்பா இங்கே பாருங்கள், அப்பா அங்கே பாருங்கன்னு ஒவ்வொன்றா கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட காமிக்கிறான். அவங்க அப்பாவும் பாரு பாரு, ஆமாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அங்கே பாரு எப்படி போகுதுன்னு பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் என்கரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, என்னடா இந்த பையன் 70 வயசாச்சு, 25 வயசாச்சு, இவன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மரத்தை பார்க்குற மாதிரி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாய் பார்க்குற மாதிரி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறானே, இங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு காமிக்கிறானே, அதுவும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து ஏதோ மனநல பிரச்சனை இருக்குது, அந்த பையன் கண்டிப்பாக லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுது, இது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நேராக அந்த பையன் சொல்கிறதெல்லாம் அவங்க கவனிக்க, ஒருத்தங்களை பற்றி நம்ம சிந்திச்சு வந்தாலும் அவங்க அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கவனிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பயங்கர இரிட்டேஷன் ஆகுது, என்னடா அந்த பையன் திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க இங்கே பாருங்க, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எக்ஸைட் ஆகிறானே அப்படின்னு சொல்லி அவங்க கடுப்பாகி, இது எப்படி அதை அவங்க அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த சைடு எந்திரிச்சு வெளியே போயிருக்கான். ஸோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அந்த டைமில் அவங்க அப்பாட்ட சொல்கிறார், எங்கே உங்கள் பையனை வந்து ஒரு நல்ல டாக்டராக கூப்பிட்டு போங்க, கொஞ்சம் ரொம்ப முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், இப்படி வந்து ரொம்ப சவுண்ட் போட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்துட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, ஏன்பா நாங்கள் இப்படி சொல்கிறோம், இவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்கிறோம், நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நாங்கள் டாக்டர்கிட்ட இருந்து தான் வரோம், அவனுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பைத்தியம்லாம் கிடையாது, அவனுக்கு 24 வயசு வரைக்குமே கண் பார்வை கிடையாது, இப்போ தான் வந்து ஒரு ஆப்ரேஷன் மூலமாக ஒருத்தவங்க கண் தானம் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் மூலமாக என் பையனுக்கு இப்போ தான் கண் பார்வை வந்திருக்கு, இவன் லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எல்லாத்தையுமே பார்க்குறான், என் கலர் நிறங்களே வந்து இப்போ தான் அவனுக்கு தெரியுது, இப்போ தான் மரங்கள் நிறங்கள் பூச்சிகள் நாய் அந்த ரோட்டில் இருக்க மனுஷங்க எல்லாத்தையும் அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான், அவனுக்கு அதனால தான் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது அந்த ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஐயோ நம்ம ஒருத்தங்களை பற்றி அவங்க என்னென்னு நினைக்க தெரியாமல் நம்ம லூஸ்ன்னு சொல்லி நினச்சிட்டோமே, இப்படி லூஸ்ன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டோமே, அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியிருந்து பார்க்குற அப்பீரியன்ஸ் வச்சோ இல்லை வெளியே நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சோ ஒருத்தங்களை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களோட உள்ளே என்ன நடக்குது, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துருக்காங்க, என்னென்ன சந்தோஷங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது அவங்களோட லைஃப்பில், என்னென்ன போயிட்டுருக்கு, கரண்ட்டாக என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் எவ்வளோ சோகங்கள் இருக்குது, எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது, எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குதுன்னு அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம அவுட் சைடில் ஒரு புக்கோட கவரை பார்த்துட்டு அந்த புக்கை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி, அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்தோ இல்லை அவங்களோட ஆக்ஷனை பார்த்தோ இல்லை அவங்களோட செயல் பார்த்தோ நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து எப்பவுமே ரொம்ப தப்பு. நான் சொல்கிற மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தங்களை பற்றி நீங்கள் அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்காமல், அவங்க கூட பழகி புரிஞ்சுக்காமல், அவங்கள வந்து நீங்கள் நீ இப்படி தான் நீ இப்படி தான் இருப்ப கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ணி முன்னாடியே நீ வந்து இப்படி தான் நம்ம நிர்ணயிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். லைஃப்பில் யாருமே வந்து நீங்கள் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க கூட பழகி பாருங்கள், அவங்க கூட பேசி பாருங்கள், அப்புறமா அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணால் அது கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். சும்மா அவங்களோட ஆக்ஷன் பற்றியோ இல்லை அவங்க நான் செய்கிற விஷயங்களை பார்த்தோ இல்லை அவங்களோட சோஷியல் மீடியாஸை பார்த்தோ இல்லை அவங்களோட ஓவரால் அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்தோ நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், நாம ஹியூமன் சொசைட்டிக்கும் பொருந்தும், ஒரு மேரேஜ் லைஃப் வந்தாலும் பொருந்தும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பொருந்தும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருத்தங்க வந்து பழக்கி பார்க்காம ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கண்டென்ட்டும் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அடுத்து மாற்று முறை மாறாது. நன்றி.